ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வேந்தன் ஹியர் இந்த வீடியோவில் வந்து பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ஆர் பிஎம்ஐ அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் நிறைய மேனுஃபேக்சரிங் ஆஃப் சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது இதோட பெர்ஃபார்மென்ஸை வந்து நம்ம பீரியடிக்கலாக இல்லை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தால் மட்டுந்தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து குரோ ஆகும்மா இல்லையன்றதை நம்மளால் வாட்ச் பண்ண முடியும் இதை மாதிரி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் ஆஃப் சர்வீஸ் செக்டார் இண்டஸ்ட்ரீஸை வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் பேராமீட்டர் வந்து பிஎம்ஐ ஆர் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இண்டெக்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்தியாவில் உள்ள மேனுஃபேக்சரிங் அஸ் உள்ள சர்வீஸ் செக்டர்ஸில் உள்ள கம்பெனிஸோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆர் எக்கனாமிக் ஹெல்த் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதை இண்டிகேட் பண்ணி காமிக்குது இந்த பிஎம்ஐ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு புது கான்செப்ட் இல்லைங்க வேர்ல்டு லெவலில் நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்லேருந்தே யுஎஸில் வந்து இந்த பிஎம்ஐ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து அங்கே வந்து ஐஎஸ்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சப்ளை மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து யுஎஸ்க்கு அவர் பீரியாடிக்கலாக அது இந்த இண்டெக்ஸை வந்து அனவுன்ஸ் பண்ணிகிட்ருக்கு மாதிரி இந்தியாவை பொறுத்தளவு வந்து பர்ச்சசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வந்து யார் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா ஐஎச்எஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி யூஎஸ் பேஸ்டு ஒரு கம்பெனி இதுதான் வந்து இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுக்குது இதை பப்ளிஷ் பண்ணுறது ஜப்பான் பேஸ்டு நிக்கி அப்படிங்கிற கம்பெனி வந்து பப்ளிஷ் பண்ணுதுங்க இந்த டேட்டா வந்து எவ்ரி மந்த் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க எப்படின்னா இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆஸ் வெள்ள சர்வீஸ் செக்டரில் உள்ள அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸில் உள்ள பர்ச்சசிங் மேனேஜர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் லெவலில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ்ஸ்கிட்ட கொஷ்னர் ஃபார்மேட்டில் கொஸ்டின்ஸை கொடுத்து அதுலேருந்து டேட்டாஸ் வாங்கி அதுலேருந்து தான் இந்த இண்டெக்ஸை வந்து காயின் பண்ணுறாங்க இந்த இண்டெக்ஸுக்கு வந்து மெயினாக ஒரு ஃபைவ் ஆஸ்பெக்ட்டுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுக்குதுங்க ஃபஸ்ட் ஆஸ்பெக்ட் பார்த்தோன்னா இந்த இண்டெக்ஸில் நியூ ஆர்டர்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ வருது அதுக்கு வந்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் அவுட்புட் அவுட் புட் ஒரு கம்பெனிலேருந்து அவுட்புட் அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் என்ன வருது அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் அதே மாதிரி அந்த கம்பெனியில் ஜென்ரேட் ஆகக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஃபோர்த் ஆஸ்பெக்ட் வந்து சப்ளை டெலிவரி டைம் அதுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா ஸ்டாக் இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இந்த மாதிரி வந்து டோட்டலாக ஒரு ஃபைவ் கேட்டகரி ஆஃப் ஆக்டிவிட்டிக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து தான் இந்த இண்டெக்ஸை வந்து டோட்டலாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த இண்டெக்ஸுக்கு வந்து ஒரு ஸ்கேல் வச்சுருக்காங்க இது வந்து ஒன் டூ ஹண்ட்ரட் இருக்குங்க இந்த பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து ஃபிஃப்டிக்கு மேலே இருந்தால் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் வந்து எக்ஸ்பேன்ஷன் இருக்குது எக்கானமி வந்து க்ரோ ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது அதே பிஎம்ஐயோட வேல்யூ வந்து ஃபிஃப்டிக்கு கீழே இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியில் கான்ட்ராக்ஷன் இருக்குது எக்கனாமிக் க்ரோத் இல்லை மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியில் க்ரோத் இல்லை அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது ஃபிஃப்டினா ஸ்டாக்னன்ட் அப்படின்னு அர்த்தம் இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ஆர் பிஎம்ஐ இண்டெக்ஸ் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி இம்பார்ட்டன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாரோ இல்லை சர்வீஸ் செக்டாரிலேயே உள்ள ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நம்ம பீரியாடிக்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வாட்ச் பண்ணணும் இதுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எவ்ரி மந்த்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஃபஸ்ட்டு டேட்டா அப்படின்னு பார்த்தா இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸ் தாங்க இந்த பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் செக்டாரோட பர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுது அதுக்கப்புறம் தான் வந்து index of industrial production, GDP data இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் அனவுஸ் பண்ணுது அதே மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து அதோட monetary பாலிசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனுக்கு கூட இந்த பிஎம்ஐ data வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிங்க தேர்ட் ஆஸ்பெக்ட் பார்த்திங்கனா ஒரு கம்பெனி corporateோட earnings ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்றது வந்து இந்த பிஎம்ஐ index வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து வச்சு ப்ரிடி பண்ண முடியும் ஃபோர்த் ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிஎம்ஐ index வந்து மற்ற index கம்பேர் பண்ண போது இதில் நிறைய டைனமிக் ஃபேக்டரை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்வென்ட்ரி எவ்வளோ வருது எடுக்கிறாங்க ஸ்டாக் எவ்வளோ இன்வென்ட்ரி வாங்குறாங்கன்றத இதில் கன்சிடர் பண்ணுறதுனால எக்கானமி வந்து பூமாகுதா இல்லை ரிசெஷனில் இருக்கிறதா அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் அசஸ் பண்ண முடியும் அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த பிஎம்ஐ இண்டெக்ஸை எவ்ரி மந்த் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வரணும் அப்போ தான் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிலேருந்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்து ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமாங்கிறத பொறுத்து நம்ம போர்ட்ஃபோலியோவை அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்க தேங்க்யூ